பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள். படிக்கிற கேட்கலாம், உங்களை யார் யார் நேரில் பார்த்தவன்? நாங்க பார்த்தோம் சார். ஏயா காட்டுத்தனமா கத்துறீங்க? நாட்டுப்புறம்ன்றத நிரூபிச்சிட்டீங்கல்ல. ஆமா, மைனர் தான் கொலை பண்ணாரு, மைனர் தான் கொலை பண்ணாரு திருப்பி திருப்பி சொல்றீங்களே. அவர் கொலை பண்ணத எவனாவது கண்ணால பாத்தீங்களா? நாங்க பாக்கல சார், ஆனா கண்ணால பார்த்த ஒருத்தர் இருக்கார். நான் தான் இந்த கொலைய கண்ணால பார்த்தவன். என் பேர் ராஜலிங்கம். நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன். போர்க்களத்துல எத்தனையோ கொடுமையில நான் பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு பரிதாபமான கொலைய நான் பார்த்ததே இல்லை. நாலு பயங்கரமான மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டிய அநியாயமா அடிச்சு கொன்னுடிச்சிங்க. சோ இந்த கொலைக்கு யூ ஆர் தி ஐவிட்னஸ் சொல்றீங்க? எஸ், அந்த கொலை என் கண்ணு கட்டின தூரத்துல நடந்துச்சு. இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்லை. எஸ் சார், அந்த கொலை பக்கத்துலதான் நடந்ததுன்னு சொல்றீங்க. அந்த பையன் போராடி செத்தது கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் போய் காப்பாத்தல? அந்த கொடுமையை பார்த்து ரசிச்சீங்களா? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு கால் இல்லை சார். ஓ, ஐ அம் சாரி. இந்த நிலவேலையும் அந்த குடுமையை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. வார்ப்பில் என் கால் போனபது கூட நான் ஃபீல் பண்ணல. அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு இந்த பாழா போன காலிலேயே நான் அழுதேன் சார், அழுதேன். மிஸ்டர், உங்க ஃபீலிங் சார் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட உங்க கைப்படவே எழுதி கொடுத்துறீங்களா? நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ஐ சி. நீங்க இங்க வந்திருக்கலன்னா இது உங்க கைக்கு வந்திருக்கும். இது அந்த ஸ்டேட்மெண்டோட காப்பி. அதை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடையாளமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? அடனே ஒருத்த நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது பெருசுல ஜமீன்தார் சார். இந்த கொலைய தான் கண்ணால பார்த்ததா மிலிட்டரிக்காரன் எழுதி கொடுத்திருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதுதான் பொட்டி, பெருங்காலி பொட்டி. அது சரி, பெரிய இடத்து வந்து யூஸ் ஆகணும் ஒரு தெரியாத. நீங்க அப்படி சொல்லிட்டா எப்படி? உட்காருங்க. பரவாயில்ல சார், இதெல்லாம் என்ன தெரியுமா? கருப்பு பணம். இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இருக்கு, நல்ல சாப்பிடுங்க. அப்புறம் இத அடிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கலாமா? அதுதான் தம்பி, நீ சொன்னதுல எந்த வித ஆதாரமும் இல்லை. ஐயா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களையா? நான் என்ன பண்ணேன்? உன் தம்பி கொலையான அன்னைக்கு மைனர் ஊர்லயே இல்ல. இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது. ஐ அம் சாரி. இவர்கிட்டயும் நியாயம் கிடைக்கல. நான் வேற எங்க